அனைவருக்கும் வணக்கம். இது யூகே தமிழா கல்வி மற்றும் வேலைவாய்ப்புக்கு முக்கியத்துவம் தர சேனல். இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு, தமிழில் சொல்லுவாங்க தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம், சென்னையிலேருந்து ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. என்ன போஸ்டிங்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப் இன்ஸ்பெக்டர் போஸ்டிங்காக. என்ன டிபார்ட்மெண்ட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில். இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண் பெண் மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா திருநங்கையர்கள், ஸோ மூன்றாம் பால் இனத்தவர்கள், ஸோ எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ஸோ இதில் எத்தனை போஸ்டிங், என்றைக்கு அப்ளை பண்ணணும், எவ்வளோ சேலரி, என்ன மாதிரியான செலெக்ஷன் ப்ராசஸ் நடக்க போகுது, இது மாதிரியான பல்வேறு வகைப்பட்ட தகவல்களை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு முழு தகவல்கள் வேணும் அப்படிங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நம்மளுக்கு 8/3/2022 அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன பர்பஸ்க்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப் இன்ஸ்பெக்டர் போஸ்டிங்காக, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் சப் இன்ஸ்பெக்டர் போஸ்டிங்காக அவங்க வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பேஸ் ஸ்கேல் வந்து பார்த்தீங்கன்னா 36,900 1,16,600 வரைக்கும் இருக்கக்கூடிய பே ஸ்கேலில் வந்து இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் என்றைக்கு ரிலீஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 8/3/2022. ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸும் 8/3/2022 அன்னைக்கே ஓப்பன் ஆகுது. ஸோ இது அப்ளை பண்ணுறதுக்கு கடைசி தேதி பாருங்கள் 7/4/2022. ஸோ இதுக்கு வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா என்னைக்கு நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா June 2022. ஆனால் டேட் வந்து பின்னாடி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து யாரெல்லாம் கலந்துக்கலாம் பார்த்தீங்கன்னா, பொது மக்கள், அதாவது இதுக்குன்னு ப்ரிப்பேர் ஆகக்கூடிய பொதுமக்கள், மற்றும் அது அவங்களுக்கு வந்து ஒரு 80% சீட்டும், 20% சீட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க காவல்துறையிலேயே வந்து மற்ற அலுவல் பணிகளில் இருக்கிறவங்க, மற்ற பணியாளர்கள், மற்ற போலீஸார்கள், அவங்கெல்லாம் வந்து ஒரு 20% வந்து பார்த்தீங்கன்னா துறை சார்ந்த தேர்வுகள் மூலமாக எடுக்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சப் இன்ஸ்பெக்டர் போஸ்டிங் எத்தனை கொடுத்துருக்காங்க, தாலுக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆர்முடு ரிசர்வ், அதாவது ஆர்முடு என்ன சொல்கிற ஆயுதப்படைக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் தாலுக் வைஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க, சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் ஆர்முடு ஃபோர்ஸஸ்க்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் தாலுக் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஆண்கள் எத்தனை பேர் தேவைப்படுறாங்க பார்த்தீங்கன்னா 279, பெண்கள் மற்றும் மூன்றாம் பாலினத்தவர்கள் 120, மொத்தம் எத்தனை போஸ்டிங் பார்த்தீங்கன்னா 399. அதே வந்து ஆயுதப்படைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப் இன்ஸ்பெக்டர் 32 பிளஸ் வந்து ஆண்கள் வந்து 32, பெண்கள் மற்றும் மூன்றாம் பாலினத்தவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 13, மொத்தம் 45 பேர் வந்து தேவைப்படுறாங்க. ஸோ டோட்டலாக எத்தனை வேகன்சி, எத்தனை போஸ்டிங்காக கால் ஃபர் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 444 போஸ்டிங்காக கால் ஃபர் பண்ணியிருக்காங்க. இதில் கிட்டத்தட்ட எக்ஸாக்டாக 20% வந்து பார்த்தீங்கன்னா துறைக்கே போயிடும், அதாவது காவல்துறையில் பணி புரிஞ்சுக்கிட்டு இருக்க, ஆல்ரெடி ஏற்கனவே பணி புரிஞ்சுக்கிட்டு இருக்கவங்களே துறை வாரியாக வந்து தேர்வு எழுதி இந்த 444 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20%. ஸோ 20% அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு கிட்டத்தட்ட எவ்வளோ போஸ்டிங் வரைக்கும் போக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட 88 போஸ்டிங் வரைக்கும் போக அவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது 20% போஸ்டிங்கிறப்ப. ஸோ இதில் என்னென்ன கோட்டா வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிபார்ட்மெண்ட் கோட்டா ஆல்ரெடி சொன்ன மாதிரி 20%, ஸ்போர்ட்ஸ் கோட்டா வந்து பார்த்தீங்கன்னா 10%. ஸோ அப்போ வந்து ஸ்போர்ட்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10% கோட்டா சீட்ஸ் வந்து போயிடுது. ஸோ அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியத்தில் படிச்சிருந்தீங்கன்னா தமிழ் மீடியத்தோட சர்டிஃபிகேட்ஸ் வந்து தமிழ் மீடியத்தில் தான் படித்தோம் அப்படின்னு சொல்லி இந்த பிஎஸ்டிஎம் வந்து சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்து அதையுமே நம்ம வந்து அப்லோட் பண்ணணும். அதேமாதிரி வயசு வந்து பார்த்தீங்கன்னா என்ன எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மினிமம் வந்து 20 வயசாகவும் மேக்ஸிமம் 30 வயசும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேயும் வந்து ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க, அதாவது நீங்கள் வந்து பிசி, எம்பிசி, டிஎன்சி இந்த மாதிரியான கம்யூனிட்டி சேர்ந்தவங்களாக இருந்தால் 32 வயசு வரைக்கும் எழுதலாம். எஸ்சி எஸ்டிஏ எஸ்சிஏ எஸ்டி மற்றும் மூன்றாம் பாலினத்தவர்கள் 35 வயசு வரைக்கும் எழுதலாம். அதேமாதிரி விதவைகள் வந்து பார்த்தீங்கன்னா 37 வயசு வரைக்கும் எழுதலாம். எக்ஸ் சர்வீஸ்மேன் வந்து 47 வயசு வரைக்கும் எழுதலாம். அதுமாதிரி ஏற்கனவே காவல்துறையில் பணிபுரியறவங்க வந்து 47 வயசு வரைக்கும் எழுதலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட விஷயமாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதேமாதிரி கம்யூனிட்டி ரிசர்வேஷன் அதாவது எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓசிக்கு சீட்டுக்கு ஓசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 31% சீட்டும், பிசிக்கு 26.5% பிசி முஸ்லீமுக்கு 3.5%, எம்பிசி அண்ட் டிஎன்சி ரெண்டும் சேர்த்து 20%, எஸ்சி 15%, எஸ்சிஏ 3%, எஸ்டி 1%. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த இதை பேஸ் பண்ணி தான் வந்து சீட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வேகன்சி ஃபில் பண்ண போகிறாங்க. ஸோ இதில் வந்து எந்த மாதிரி வந்து வந்து தேர்ந்தெடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து
ஃபஸ்ட் வந்து ரிட்டன் டெஸ்ட். ஸோ ரிட்டன் டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி, அதாவது ஓப்பன் எக்ஸாம், அதாவது இப்போ நம்ம வந்து நேரடியாக போய் எழுதுறவங்களா இருந்தாலும் சரி, காவல்துறையை சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி, பார்ட் 1 வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து கம்பல்சரி வந்து தகுதி தாள் வந்து வச்சுருக்காங்க. அதில் கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து 100 மார்க்குக்கு வந்து தேர்வுகள் வந்து இருக்குது. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 2, அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் ரிட்டன் டெஸ்ட்லேயே பார்ட் 2 என்ன கேட்க போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் நாலேஜ் சைக்காலஜிக்கல் டெஸ்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே அப்ஜெக்டிவ் டைப் தான், 70 மார்க்குக்கு கேட்க போகிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அண்ட் ஃபிசிக்கல் டெஸ்ட்டு. ஸோ ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட்டு சொல்லியிருக்காங்க, என்டூரன்ஸ் டெஸ்ட்டு சொல்லியிருக்காங்க, ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. இது 15 மார்க்குக்கு. அடுத்து வைவா ஒரு 10 மார்க்கு. ஸ்பெஷல் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்சிசி என்எஸ்எஸ்ல எல்லாம் இருந்தீங்கன்னா 5 மார்க்குகள் வரைக்கும் ஸ்பெஷல் மார்க்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து நான் நீங்கள் வந்து 40% மார்க், அதாவது 40% மார்க் வந்து கம்பல்சரி வாங்கியிருக்கணும். வாங்கியிருந்தால் தான் உங்களை வந்து அடுத்த பேப்பரே வந்து அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சிடரே பண்ண போகிறாங்க. ஸோ எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து அந்த டைமில் எங்கே நடக்க போகுது அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து எக்ஸாம் வந்து எழுதிக்கலாம். எக்ஸாமினேஷன் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500 ரூபா வந்து நம்ம வந்து பே பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் தான். ஸோ இதுக்கான வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா www.tnusrb.tn.gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் போயிட்டு தான் நம்ம வந்து செக் பண்ணணும். அதில் தான் போயிட்டு நம்ம வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐ செலெக்ஷனுக்காக இவங்க நடத்தக்கூடிய வந்து தேர்வுகளை பற்றின தகவல்கள். ஸோ மேலும் வந்து உங்களுக்கு வந்து இது மாதிரியான தகவல்கள் வேணும், கல்வி சம்மந்தமாகவும் வேலைவாய்ப்பு சம்மந்தமாகவும் தகவல்கள் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து இந்த யூகேவி தமிழாங்கிற இந்த யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு சம்மந்தப்பட்ட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டு வரோம். மிகவும் நன்றி.